ராமருக்காக ராமேஸ்வரத்திலிருந்து செல்லும் அந்த முக்கிய பொருள். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில், கொசல நாட்டின் மன்னராக இருந்த தசரதனின் மகனாக ராமர் பிறந்த புண்ணிய பூமியாக கருதப்படுகின்றது. இதனால் நீண்ட காலமாகவே ராம ஜென்ம பூமியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்தது. இதனையடுத்து சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பின்படி அயோத்தியில் ரூபாய் 2000 கோடி செலவில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிகளை கடந்த 2020 பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இக்கோவிலின் கட்டுமான பணிகளை ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கோத்ரா என்கின்ற அறக்கட்டளை செய்து வருகின்றது. இந்த அறக்கட்டளையின் சார்பிலே ஜனவரி 22 நடைபெறவுள்ள அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்காக அழைப்பிதழ்கள் தற்பொழுது அமிதாப் பச்சன், சூப்பர் ஸ்டார் போன்ற சினிமா பிரபலங்களுக்கும், அதானி போன்ற தொழிலதிபர்களுக்கும், சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலி போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும் அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அயோத்தி ராமர் கோவிலில் தற்பொழுது வரை தரைத்தளமும் முதல் தள பணிகளும் நிறைவு பெற்றுள்ளதாகவும், 2ம் தளம் கோவிலை சுற்றி கட்டப்பட்டு உள்ளதாகவும், மேலும் பல இதர சந்நிதிகள் மற்றும் 161 அடி உயர கோபுரங்களும் இங்கு கட்டப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது தரைத்தளத்தில் உள்ள கோவில் கருவறையிலே ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யும் வைபவம் பிரதமர் நரேந்திர மோடியின் முன்னிலையில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் கோவிலின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் உலகம் முழுவதும் ராமர் கோவிலுக்கான எதிர்பார்ப்புகள் மேலோங்கி உள்ளது. மக்களிடையே ராமர் கோவிலுக்கான வரவேற்பும் அதிகரித்து வரும் நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருந்து அயோத்தி கோவிலுக்கு 1000 லட்டுகளை வழங்க உள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் சமீபத்தில் அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பை போலவே அயோத்தி ராமர் கோவில் குறித்த மற்றொரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது, தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தை சேர்ந்த வருமான வரித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 64 வயதான சல்லா ஸ்ரீ நிவாசா சாஸ்திரி என்பவர் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலுக்கு காணிக்கையாக 1 கிலோ தங்கம் மற்றும் 7 கிலோ வெள்ளியில் தங்க பாதுகையை தயார் செய்து ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்திக்கு பாத யாத்திரை மூலம் கொண்டு சென்று காணிக்கையாக செலுத்த உள்ளார். அதுவும் வனவாசத்தின் போது ராமர் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ராமேஸ்வரத்திற்கு வந்த வழியை ஆராய்ச்சி செய்து அந்த பாதை வழியாகவே ராமருக்கு தங்க பாதுகையை தலையில் சுமந்து கொண்டு சென்று ராமர் கோவிலுக்கு கொடுக்க முடிவு செய்து கடந்த 2023 ஜூலை 20 ராமேஸ்வரத்திலிருந்து தனது பாத யாத்திரையை தொடங்கியவர் ஆந்திரா, ஒடிசா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் வழியாக தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலம் சித்திரக்கூட மாவட்டத்தை சென்றடைந்துள்ளார். இம்மாவட்டத்திலிருந்து அயோத்தி நகரத்திற்கு செல்வதற்கு இன்னும் 272 கிலோமீட்டர் இருப்பதாகவும், இதனை அடுத்து 2 வாரங்களில் கடந்து அயோத்தியை சென்றடைந்து தங்க பாதுகையை காணிக்கையாக செல்லா வழங்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இப்படி நாளுக்கு நாள் ராமர் கோவிலின் கும்பாபிஷேக பணிகள் நெருங்கி வருவதால் ராமர் கோவில் திறப்பு குறித்து மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.